ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், ஏன்டா இவ்வளோ கேவலமாக பேசுகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா புதுசாக ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு வந்து ட்ரை பண்ணேன். அண்ட் வந்து நமக்கு வர மாட்டேங்குது. அண்ட் சும்மா நார்மலாகவே நம்ம சொல்லலாம், ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ஒரு ஆப் ஒன்று உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2048 கியூப் வின்னர் அப்படின்னு ஒரு ஆப் ஒன்று. ஸோ 10,000 டைமண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டாக, செம்ம ட்ரெண்டாக இருக்குது அந்த ஆப். ஸோ அந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆப்பில் வந்து உண்மையை சொல்கிறாங்களா இல்லை பொய்யை சொல்கிறாங்களா, இவங்களை நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோ, ஐ மீன் அந்த ஆப்பை வந்து நீங்கள் பாருங்கள், டவுன்லோட் பண்ணுங்கள். அதுக்கிடையில் வந்து அவசரப்பட்டு டவுன்லோட் பண்ணி வந்து உங்களோட நெட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் நெட்டு வந்து பெருசாக போகிறதில்ல, ஒரு 10, 20, 30, 40 MB தான் போகும். அண்ட் இருந்தாலும் வந்து உங்கள் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு வந்து சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த இடத்துல. அண்ட் இந்த ஆப்பில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து உங்களுக்கு 10,000 டைமண்ட் ஃப்ரீயாக கொடுக்குறதா சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் 10,000 டைமண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து தெரியாது. ஸோ அவசரப்பட்டுறாதீங்க. நான் வந்து அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 8,000 டைமண்ட் வந்து இருக்குது இப்போதைக்கு நிலைமைக்கு. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து எப்படியும் 10,000 வந்து ரீச் பண்ணிடுவேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் வந்து பேமெண்ட் ப்ரூஃப் வந்து நாளைக்கு காட்டுறேன். ஸோ அதுக்காகவே நீங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து பேமெண்ட் வந்து வருதா வரலையா அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்கு தான் வந்து சொல்கிறேன். ஸோ உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பார்த்து வந்து சப்ஸ்கிரைபர் போட்டு விடுங்க. அண்ட் என்னமோ சொல்லிட்டு இருந்தேன், அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா அப்படின்னு வந்து ஒரு லைக்கை போடுங்க. அப்படி பிடிக்கலையா டிஸ்லைக்கை போடுங்க. உங்கள் தம்பி மாதிரி அப்படி இல்லையா, என்னோடய பெரிய பிள்ளையா இருந்தால் தம்பி மாதிரி, சின்ன பிள்ளையாக இருந்தால் உங்கள் அண்ணனாக நினச்சிக்கோங்க. பார்த்து ஒரு லைக்கை போடுங்க. எதுவும் நான் வந்து மாற்றணுமா, என்னோடய சேனலில் எதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுமா, புதுசாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதையும் வந்து சிறப்பாக தரமாக மாஸ்ஸாக பண்ணிடலாம், ஓகேவா? அண்ட் வந்து இப்போ என்ன டைம் ஆகுது அப்படின்னு வந்து ஒரு 10:30 இருக்கும்னு நினைக்கிறேன் நைட்டு. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை. ஸோ நைட் டயத்தில் பேசிகிட்டு இருக்கனால கத்துனேன் அப்படின்னா வந்து சுற்றி இருக்கிறவங்கலாம் கிளம்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கம்மியாக பேசுகிறேன். அண்ட் வந்து வெளியில் இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன், லைட்டாக வந்து இறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதான் வந்து எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம், வந்து முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுறேன். சும்மா பேசுகிறதுக்கே இறக்கிது என்னன்னு தெரியலை. சரி முடிஞ்சளவு வந்து நம்ம கட்டுக்குள்ளே இருப்போம் அப்படின்னு வந்து இப்போ நான் உறுதிமொழி எடுத்துக்கிறேன். அண்ட் அந்த ஆப்பை பற்றி பார்க்கலாம், ஓகேவா? அந்த ஆப்பு, அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2048 கியூப் வின்னர்ஸ் அப்படின்னு வந்து அந்த ஆப்போட பேர். ஸோ இதுதான் வந்து அந்த ஆப்பு. ஸோ அந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் போன உடனே வந்து உங்களுக்கு வந்து 2,000 டைமண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. 2,000 டைமண்டா, ஐயோ ஐயோ அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. அண்ட் வந்து இதெல்லாம் உண்மையாக பொய்யானே தெரியல. ஸோ அதனால் வந்து அவசரப்பட்டு ஆனந்தப்படாதீங்க, ஓகேவா? நான் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட அப்புறமா சொல்கிறேன். அண்டு இந்த கேம் எப்படி விளாடணும் அப்படின்னா வந்து இதில் வந்து இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த கலரை விட்டு அடிச்சு விடுங்க. அப்படி தான் வந்து நான் விளாண்டேன். ஆனால் வந்து இது எப்படி விளாடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்பர் 4 இருக்கும். ஸோ வந்து அங்கேயும் நம்பர் 4 இருக்கும். அந்த நம்பர் 4 அந்த நம்பர் 4 வந்து டுமில்னு இடிச்சிங்க அப்படின்னா வந்து 4 அப்படியே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து 16 அப்படின்னு வரும். 16 8 வருமா? 8 வரும், ஓகே. ஆமாம், 8 வரும். அப்படி வந்து 8 வருமா? ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அப்போ வந்து நம்மள்கிட்ட ஒரு 8 இருக்கும். அவங்களே கொடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு நம்பர். அந்த 8 தூக்கி அந்த 8 அடிச்சிங்க அப்படின்னா வந்து அது 16 வரும். அந்த 16 வந்து ஒரு கலரில் இருக்கும். அண்டு வந்து மறுபடியும் நமக்கு 4 கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு சைடு 4 தள்ளுங்க. அண்ட் மறுபடியும் நமக்கு வந்து 8 கொடுத்தாங்கன்னா இந்த 8 அந்த 8 இடிச்சு, அது எப்படி சொல்கிறது? ஸோ வீடியோ நீங்கள் வந்து அந்த ஆப்புக்குள்ளே போனீங்க அப்படின்னாலே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே புரிஞ்சிடும். நான் வந்து உங்களை போட்டு குழப்ப விரும்பலை, சரியா? அண்ட் இந்த ஆப்பில் எப்படி டைமண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ இது மாதிரி வந்து கியூப்லாம் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ்லாம் ஓப்பனாக பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் வந்து மல்டிப்ளை பண்ணி ஓப்பனாக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து டைமண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அண்ட் வந்து டைமண்ட் வந்து நார்மலாக வந்து ஒரு 300-400 டைமண்ட் தான் வந்து கொடுப்பாங்க. அண்ட் ஆட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அது வந்து 10 மடங்கு வரையும் அந்த ஆடில் அந்த ஆடோட பவர் வந்து 10 மடங்கு வரையும் அந்த டைமண்டை வந்து கூட போக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. அதனால் வந்து ஆட் பார்த்தா மட்டும்தான் வந்து இப்போ பாருங்களேன் எனக்கு வந்து புதுசாக ஒரு கியூப் கிடச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து 126 டைமண்ட் நார்மலாக வந்து எனக்கு கிடைக்கிது அப்படின்னா வந்து கெட் மோர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஆட் ஒன்று வரும். ஸோ அந்த ஆடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து எவனாச்சும் கொடுக்க வருவான், பாருங்கள் பார்ப்போம் யார் வரான்னு. இன்னும் ஒரே கருப்பாக இருக்குது. ஸோ அந்த மொட்டை தலையன் வந்திருக்கான். ஸோ அந்த மொட்டை தலையன் என்ன பேசுகிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவன் ஃபேமிலியில் அவன் வந்து ஒரு டாக்டர். அண்டு இவங்க வந்து அவங்க பிள்ளைக்கு வந்து மருந்து பார்க்கவா என்னவோ எதுக்கோ வந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து வள வளர்ந்து பேச வேணாம். இந்த ஆடு முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் வந்து ஒரு ஸ்பின் ரோல் மாதிரி வரும், உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் ஆஃபர் அப்படின்னு. ஸோ பாருங்களேன், பார்த்துக்கங்களேன். சீக்கிரம் வாப்பா ராசா, சீக்கிரம் வா, வெயிட்டிங்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், எங்கே வரல.
ஐயோ ஏமாத்தி விட்டாங்க மக்களே, ஏமாத்தி விட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் என்ன அப்படின்னு பார்த்து சொல்கிறேன். ஓகே ஓகே காய்ஸ், வந்துருச்சு பேமெண்ட் வந்து. இந்த வந்துட்டு இந்த ஸ்பின் ரோல் வந்துட்டு இப்போ எனக்கு எத்தனை சதவீதம்? ஓ மை காட், ட்ரிபிள் எக்ஸா மாறிடுச்சு. ஆக மொத்தம் எனக்கு வந்து 315 டைமண்ட்ஸ். ஓ அப்படின்னு நம்ம வந்து இந்த இடத்துல ஹாப்பி ஆகிக்கலாம். அண்ட் வந்து இதெல்லாம் உண்மையாக கிடச்சா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அண்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத வந்து தான் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து எனக்கு கிடச்சிட்டு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து கிடைக்குதா கிடைக்கல அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறேன். அந்த ஆப்பை பற்றி இப்போ வந்து சொல்லிடுவோம் இவங்க எல்லாருக்கிட்டையும். ஐ மீன் நம்ம கூட்டாளியான ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்களா அப்படின்னு தெரியல. இருந்தீங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் ஆஹா அண்ணா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அண்ணான்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி பரவாயில்ல வந்து சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன், வேறு வழி இல்லை. அண்ட் வந்து இதை எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எப்படி நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ஃபயர் ஐடியை வந்து போட சொல்லுவாங்க. ஸோ அதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவசரப்பட்ட ஐடியாலாம் போட்டு பேன் ஆகிட்டுனா ஆட்டையை போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய கெஸ்ட் ஐடியில் போட்டு கிடச்சிச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். அப்படி இல்லைனா வந்து யாரும் அவசரப்பட்டு டவுன்லோட் பண்ணி ஐடியை வந்து லாஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஐடியில் தேர்த்தி வச்சுருப்பீங்க, நிறைய கலெக்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பீங்க, எல்லாம் போயிட்டுனா வந்து அப்புறம் புறங்கையை நக்கிக்கிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகேவா? அண்ட் வந்து இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் ப்ரூஃபோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரையும் உங்கள்கிட்ட வந்து டாட்டா, பபாய், சி யூ, டேக் கேர், லவ் யூ ஆல். அண்ட் இது மாதிரி நிறைய இருக்குது, சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் வந்து நான் சொல்லாமல் போகிறேன். டாட்டா, பபாய், சி யூ காய்ஸ், லவ் யூ ஆல், டேக் கேர். வேறு என்ன சொல்கிறது? வேறு ஒன்றும் இல்லை. எல்லாரும் சந்தோஷமாக இருங்க, ஜாலியாக இருங்க. நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் பார்க்க